வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க, 2019ல் ஃபர்ஸ்ட் பேட்ச் கேட் எக்ஸாம் கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கேஸ் டர்பைன் வித் ஏர் ஆஸ் எ ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஹேஸ் அன் ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஆஃப் 0.70 வென் த ஆப்ரேட்டிங் அட் த ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் 3. நவ் த ப்ரெஷர் ரேஷியோ ஆஃப் டர்பைன் இஸ் இன்க்ரீஸ்ட் டு 5 வைல் ரிமைனிங் த சேம் இன்லெட் கண்டிஷன். வைல் மெயின்டைனிங் த சேம் இன்லெட் கண்டிஷன், அசூம் ஏர் இஸ் எ பெர்ஃபெக்ட் வித் ஹியூமிடிட்டி ரேஷியோ ஆஃப் காமா ஈக்குவல் டு 1.4. If the specific work output remain same for the both the gases, the isentropic efficiency of the turbine at the pressure ratio of 5. The question. நமக்கு என்ன given data கொடுத்திருக்காங்க பாருங்க. First inlet அதாவது pressure ratio 3 இருக்கும் பொழுது isentropic efficiency கொடுத்துட்டாங்க. Pressure ratio 5 இருக்கும் பொழுது isentropic ratio என்ன isentropic efficiency என்னன்னு கேக்குறாங்க. ரைட். 3 பிரஷர் ரேஷியோ இருக்கும்போது ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி, 5 இருக்கும்பொழுது ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்லெட் கண்டிஷன் சேம்னு கொடுத்துட்டாங்க. இன்லெட் கண்டிஷன் சேம், அதே போல் ஸ்பெசிஃபிக் ஒர்க் அவுட்புட் வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா, இது ஒரு ஜூல் சைக்கிள். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் நமக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும்னா, ஜூல் சைக்கிள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருந்தாலே போதும். ஜூல் சைக்கிள் அதுக்கான அந்த எஃபிஷியன்சி ரிலேஷன்ஷிப்பு இது தெரிஞ்சிருந்தால் போதும். பிவி டயக்ராமில் ஜூல் சைக்கிள் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள்ங்கிறதுனால ஹீட் ஆட் அண்ட் ஹீட் ரிஜெக்ட் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ஸு. இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் 3, 4. திரும்ப அதில் இன்னொரு ப்ராசஸ் நடக்குது, இது வந்து 5 வச்சுங்க. ப்ரெஷர் ரேஷியோ 5, இன்னொன்று ப்ரெஷர் ரேஷியோ 3, அதோட முடிஞ்சிடும். இதே சேம் பாயிண்ட் தான், 1-2-3-4-. ரெண்டு சைக்கிளுக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிஷியல் கண்டிஷன்ஸாக மெயின்டைன் இஸ் டு பி கான்ஸ்டன்ட், அதனால் ரெண்டுமே சேம் தான். இது வந்து ப்ரெஷர் ரேஷியோ 3. இந்த ப்ரெஷர் ரேஷியோ 3-க்கான ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் ரேஷியோ 5-க்கான ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. சரி, வேறு என்ன அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஒர்க் அவுட்புட் ரிமைன் சேம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஒர்க் டன் ஆஃப் ப்ரெஷர் ரேஷியோ 3 ஈக்குவல் டு ஒர்க் டன் ஆஃப் ப்ரெஷர் ரேஷியோ 5, ரைட். இதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். அதே போல் எப்போ ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கொடுத்துருந்தாலும் அதை என்ன பண்ணிக்கிட்டு கூட மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆக்சுவல் எஃபிஷியன்சி கிடைக்கும். இது ஒரு சாதாரண ஃபார்முலா. ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாலே அதை அந்த ஆக்சுவல் ஃபார்முலாவோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்முலாவோட மல்டிப்ளை பண்ணோம்னா ஆக்சுவல் எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. எஃபிஷியன்சி ஐசென்ட்ரோபிக், இது ஐ ஃபஸ்ட் கண்டிஷன். எஃபிஷியன்சி ஐசென்ட்ரோபிக் ரெண்டாவது கண்டிஷன். இது கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதான் அவங்க ஆக்சுவலாக இதான் கேட்குறது, அவங்க டைரெக்டாக இதான் கேட்குறாங்க. இது ரெண்டும் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதோட வேலையை அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, 0.70 கொடுத்துட்டாங்க. ஒர்க்டனுக்கான ஃபார்முலா நமக்கு வந்து அதை நம்ம ரொம்ப சிக்கல் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில், ரெண்டு பக்கம் கியூஎஸ் ஆட் பண்ணிங்க. நான் ஏன் கியூஎஸ் ஆட் பண்ணிக்கிறேன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்லெட் கண்டிஷன்ஸ் ஆர் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே வேலையை ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. அதனால் ஹீட் சப்ளை நான் என்ன பண்ணிட்டேன், அது கூட உடனே கீழே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஆட் பண்ணுறதுனால ரெண்டுமே சேமங்கிறதுனால நமக்கு எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆக போகிறதில்ல, எந்த ஒரு டைமும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ உடன் டிவைட் பை ஹீட் சப்ளைங்கிறது எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா, எஃபிஷியன்சி ஆக்சுவல் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. இதுவும் அதே போல் எஃபிஷியன்சி ரெண்டாவது சைக்கிளுக்கான எஃபிஷியன்சி. இது வந்து ஐடியல் ஐசோதெர்மல், இது ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி. ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா பாருங்கள், இது தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவல் எஃபிஷியன்சி, ஆக்சுவல் எஃபிஷியன்சி இருக்கு இல்லைங்களா, அது வேணால் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்ல ஓடன் டிவைடட் பை ஹீட் சப்ளை இருக்குல்ல, இந்த ஃபார்முலா கூட ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணணும். இதான் நமக்கான ரூட் ஃபார்முலா. பாருங்கள், நான் ஆக்சுவல் எஃபிஷியன்சி தான், ரெண்டு ஆக்சுவல் எஃபிஷியன்சி தான் நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கான ஐசென்ட்ரோபிக், செகண்ட் அதுக்கான ஐசென்ட்ரோபிக், ரைட். சரி, இப்போ எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். 0.70 இன்ட்டு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா 1-1/, இது வந்து ஜூல் சைக்கிளுக்கான ஃபார்முலா,
1 minus 1 by joule cycle enna pannalam gas turbine use pannalam 1 minus 1 by rp power gamma minus 1 divided by gamma equal to இதுக்கான ஃபார்முலா பாருங்க 1 minus 1 by rp power gamma minus 1 divided by gamma இது ஃபர்ஸ்ட் பிரஷர் ரேஷியோ இரண்டாவது பிரஷர் ரேஷியோ இன்டு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஃபார் செகண்ட் நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும் இது மட்டும் தான் அன்னோன் rp 1 ம் தெரியும் rp 2 ம் தெரியும் அப்ப எடுத்தா சப்ஸ்டிட் பண்ணுங்க 0.70 இப்போ இந்த rp க்கு பதிலா 3 யோ gamma க்கு பதிலா 1.4 போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.269 வரும் rp க்கு 3 gamma க்கு 1.4 அவங்க டைரக்டா இங்க கொடுத்துட்டாங்க 0.269 அதே போல இந்த டேம் இங்க rp க்கு 5 உம் gamma க்கு 1.4 உம் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.3682 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது இது வந்து அன்னோன் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஃபார் செகண்ட் டேம் இப்போ நம்ம ஒன்று தான் எஃபிஷியன் இது அன்னோனாக இருக்கு ஐசென்ட்ரோபிக் எஃபிஷியன்சி ஃபார் செகண்ட் டேம் ஈக்குவல் டு 0.70 இன்ட்டு 0.269 டிவைடட் பை 0.3682 எஃபிஷியன்சி என்ன வரும்னா 0.51 சால்வ் பண்ணணும் ஓகே இப்போ ஆன்சரு 0.51 ஆர் 51% ரைட் தேங்க்யூ